உன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நிறே நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நிறே நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. இந்த அருமையான நித்திய பேர் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். மெய்யாகவே உலகம் கொடுக்கவும் எடுக்க முடியாத மிகுந்த சந்தோஷ சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு நமக்கு தருகிறார். ஸ்தோத்திரம். அவரை துதிப்பது, அவரை ஸ்தோத்தரிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது, அவருடைய வார்த்தையை கேட்பது, அவருக்காய் வாழ்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் மறந்துவிடவே வேண்டாம். இப்பொழுதும் கூட பிரைஸ்ல நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வண்ணமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராயிருக்கிறார். பிரைஸ்தலால் பழுதானதை சரிப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். பலன்களை தர போதுமானவராயிருக்கிறார். படிப்பினையை உண்டு பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார். அது பாதுகாக்க போதுமானவராயிருக்கிறார். பரலோகம் கொண்டு செல்ல அவர் போதுமானவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல தேவனை எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடி மகிமைப்படுத்துவோமா? மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமைய நிரப்புமே. மேகமே மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. சொல்லுமா மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே மேகமே வந்தால் போதுமே. வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே எல்லாம் நடக்கும். வந்தால் வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும். நேச மகனென்று நித்தம் சொல்ல சென்று. மேகமே எல்லாம் பாருங்க, எல்லாம் கூப்பிடுங்க. ஆமே நல்லா இருக்கீங்க. எஸ் மாஸ்டர். மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமை மேகமே. மறுரூபமாக்கிடும் எல்லாம் பாடணும் அறிக்கை செய்ய. முகங்கள் மாறணுமே ஒளிமயமாகணுமே. ஒளிமயமாகணுமே. மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஆம
மகிமை மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே நடக்கும் பாதைகளை நாடோறும் காட்டுமே, நடக்கும் பாதைகளை நாடோறும் காட்டுமே மேகமே. கையழவு மேகம் தான் பெருமழை பொழிந்தது, கையழவு மேகம் தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே, தேச எல்லை எங்கும் அது மழை வேண்டுமே. மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா அநாதி தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா அநாதி தினம் யோசிப்பவள். அது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா அது எதினா நீர் என்னோடு வருவதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாக்க பாதல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாக்க பாதல் I'm not afraid to die.
பொன்னான இயேசுவை பொன்னியங்கள் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். ஹல்லேலூயா! அவர் போதுமானவர், நிச்சயமாய் போதுமானவர். அவர் இருந்தால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. சூழ்நிலைகள் மாறும், முடியாது சாத்தியமாய் மாறும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக நம் எல்லாரும் முக்கியமான அறிவிப்பை கவனிக்கலாமா?
பிரைஸ் தி லார்ட். ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பெருமும் கிறிஸ்டியன் மேட்ரிமனி ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டோர் பல்லாயிரம் பல்லாயிரம். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். உன் குடும்பத்தில் நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5-6 பேருக்கு திரும்ப நடக்க கத்திற்கு கிருபை தந்திருக்கிறார். ஏற்ற துணை உண்டாக்குகிறவர். இந்த ஊழியத்தின் மூலமாக எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டவங்க, பாமர மக்கள், சோத்திரம் ஊழியக்கார் நன்மை பெற்றிருக்க உங்களுக்கும் கத்திர அற்புதங்களை செய்வார். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்களை எங்களை தொடர்பு கொண்டு நன்மை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமா? நம்முடைய ஆண்டவர் ஆரோக்கியமான வாழ்வை தருகிற ஆண்டவர். அதை குறித்து நல்ல போதனை எல்லாம் இணைந்து கேளுங்கள். கத்தருடைய நாமப்படுவதாக. ஆமேன். ஆண்டவருடைய நாமப்படுவதாக. நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம். என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஆரோக்கியத்தை குறித்து நாம் தியானம், ஆரோக்கியமான ஹெல்தி லைஃப் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நாம் அந்த சூத்திரம் படித்து வருகிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு வியாதி வந்தால் சுகமாக்குகிறார், அல்லது வியாதி வராமலேயே நம்மை காக்கிறார். ஒரு அலையில் வச்சுங்க பார்ப்போம். ஆமேன். வியாதி வந்தால் சுகமாக்குகிறார், வியாதி வராமலே காக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ரெண்டு விஷயம் நடக்குது. நீங்கள் நானும் நல்ல நோய் சக்தியோடு கூட நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்கான எல்லா வழி வாசல்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நிறைய நேரங்களில் வியாதிகளை நாமே நாம் வருவித்துக் கொள்கிறோம் தான் நம்ம சொல்வேன். எப்பயுமே சில நேரம் வியாதி வர்ணத்தில் சாத்தானை ப்ளேம் பண்ணுவோம், சில நேரம் ஆண்டவரை கூட ப்ளேம் பண்ணுவோம். ஆனால் சில நேரம் நம்ம ப்ளேம் பண்ண மறந்துடுறோம். சொல்லணும், ஒரு வியாதி பலவீனம் வரும்பொழுது நான் சொல்வேன், இதுக்கு நான் தான் காரணம் அப்படிம்பேன். ஏன்னா பிரைஸ் நான் விசுவாசிக்க எனக்கு வியாதி பலவீனம் வராது அப்படின்னு சொல்லி. அப்படி வரும்பொழுது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணுற நேரத்தில், தேவையில்லாத விஷயத்தை செய்கிற நேரத்தில், திடீர்னு ஒரு ஐஸ்கிரீமை குடிச்சிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், ரெண்டு ஐஸ்கிரீம் நல்லா தான் இருக்குது. அது சில நேரங்களில் தொண்டையில் என்ன செய்யுது, ஒரு பிரச்சனை. கடந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ப்ரோக்ராம், 2-3 ஐஸ்கிரீம் குடித்தேன், அப்புறம் தொண்டை குருமா ஆகிட்டு, அப்புறம் விட்டுட்டேன். இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஒரு விதமாக இருப்போம். ஒவ்வொரு கலரில் இருக்கீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு ஒரு தன்மைக்குள்ளே இருப்போம். ஒரு பாடி ஸ்ட்ரக்சரே வித்தியாசமாக இருக்கும். சில நல்லா கூல்ட்ரிங்க் குடிப்பாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் நல்லா காய்ச்சல் வந்தாலும், காய்ச்சல் நல்லா இருந்தாலும் நல்லா டேப்லெட் போட்டு சில்லுன்னு பெப்சி குடிப்பார். யாராக குடிக்க முடியுமா? அது அவர் சரியாயிடும் அப்படி இருந்து. இப்படிப்பட்டவங்க இருக்கு. ஒவ்வொருடைய பாடி ஸ்ட்ரக்சர் வித்தியாசமாக இருக்கும். அதனால் இவங்க சொல்கிற ஐடியா அவங்க சொல்கிற ஐடியான்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஐடியா, என்ன சாப்பாடு உங்களுக்கு ஒத்து வருதோ அதை நீங்கள் சாப்பிடணும். சிலருக்கு நல்ல சைவ சாப்பாடு ஒத்து வரும், ஒரு அசைவ சாப்பாடு சிலருக்கு நல்லா ஒத்து வரும். சிலருக்கு ஜங்க் ஃப்ரூட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், சிலருக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. சில நல்ல கூல்ட்ரிங்க் சில்லுன்னு, எங்கள் வீட்டிலேயே கூட சாப்பிட்றவங்க நல்ல சில்லுன்னு குடிப்பாங்க. அதனால் நான் ஒரு நாள் சில்லுன்னு குடிக்க மாட்டேன், ஒன்று வாமாக குடிப்பேன், இல்லை நார்மலான தண்ணி குடிப்பேன். இது நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டால் நம்ம நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அவங்க செய்கிறாங்கன்னு நீங்கள் செய்யாதீங்க. உங்களுக்கு எது நல்லா ஒத்து வருதோ அதை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ். அப்போ ஆரோக்கியம் நம்முடைய கரத்துலையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாத்தையுமே ஆண்டவர் தந்துடுவார் அப்படிங்களே. ஏற்கனவே ஆரோக்கியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்கள் சில விஷயங்களை கவனமாக பார்க்கும் பொழுது நல் ஆரோக்கியம் வருது. முதலாவது சொன்னேன், தேவனுக்கு பயப்படுகிற பயம் நிச்சயமாக நமக்கு ஒரு நல் ஆரோக்கியத்தை தரு. ஃபியர் ஆஃப் த லார்ட். சொல்ல நீங்கள் ஒரே வசனத்தை மட்டும் சொல்கிறேன். நீதிமொழிக்கு புத்தகம் 3:7-8 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமொழி 3:7-8 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, உன்னை ஞானி என்ற என்னாதே கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும். நாபின்னது உடல், நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாக இருக்கும் சொல்லப்பட்டது. அப்போ நம்ம உடலுக்கு ஒரு ஆரோக்கியம், இது தேவனுக்கு பயப்படுகிற பயம். பிரைஸ் ஆண்டவர் சிஸ்டமேட்டிக்கான லைஃபை கொடுத்துருக்கார். ஆண்டவர் நீங்கள் லைஃப்பில் கனப்படுத்தும் பொழுது, ஆண்டவரை மீறாமல் நீங்கள் செயல்படும் பொழுது அது ஒரு ஆரோக்கியம். ஆமாம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டாவதாக நான் சொன்னேன், பிரைஸ் லா, வாய்ஸ் அண்ட் ப்ளசன்ட் வேர்ட்ஸ். பிரைஸ் லா, ஞானமான மென்மையான வார்த்தைகள். இது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியம் என்கிறத மறந்துடாதீங்க. பிரைஸ் லா, ஸ்தோத்திரம். ஆமேன். மனிதன் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 30,000 வார்த்தைகளை பேசுகிறான்னா, அதில் 72 தசைகள் வந்து இயங்குதான். பாருங்கள், அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயின் அந்த வார்த்தையில் இருக்குது. ஆனால் ரொம்ப கத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் ரொம்ப கத்தி பேசணும் அவசியம் இல்லை. மென்மையாக பேசி பழகுங்கள். அல்ல சோ மென்மையான அல்ல சோத்திர உத்தரவு உக்கிரத்தை மாற்றும். இதை குறித்து நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஹென்ரி ஃபோர்டுடைய வாழ்க்கை குறித்து சொன்னேன். அவர் ஆராய்ச்சியில் பல நேரம் தோற்று போயிட்டார், தோல்வி மேல் தோல்மை. அப்பொழுது அண்டை வீட்டார் எல்லாரும் பைத்தியக்காரன் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அல்ல அவருடைய மனைவி கிளாரா ஜெயின் பிரையண்ட் அவங்க சொன்னாங்க,
நீங்கள் வெற்றி பெறுவீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அதற்கான தகுதி உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஃபோர்ட் கம்பெனி காரையே கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. முதல் முதலாக கார் துறையில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தினார். அதான் அன்னைக்கு பாஸ்டியா கூட சொன்னாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. எவ்வளோ மறுவி போச்சு. நன்மை ஆவதும் பெண்ணாலே, தீமை அழிவதும் பெண்ணாலே. உங்களை பற்றி தான் சொல்கிறேன். எஸ் ஹல்லேலூயா. அது சந்தோஷமா இருக்கு. நன்மை ஆவதும் பெண்ணாலே, தீமை அழிவதும் பெண்ணாலே. பாருங்க, ஹென்றி ஃபோர்டுடைய மனைவி மட்டும் அல்லது நெகட்டிவாக தேவனை தூசியும் ஜீவனை விடும்னு சொல்லியிருந்தா நம்ம இன்னைக்கு கார் பார்த்துருக்க மாட்டோம். அவங்க நல்ல பாசிட்டிவாக அது சொன்னதுனால உங்களால் முடியும். பிரைஸ், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அதற்கான தகுதி, அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குறன்னு சொன்னாங்க. ஜெயித்தாரன்று சொல்லிப்பார்கள். மூன்றாவதாக நாம் இன்னைக்கு சொல்ல இருக்கிற விஷயம் வந்து ஜாய்ஃபுல் ஹார்ட், மகிழ்ச்சியான ஒரு இருதயம், ஒரு நல்ல ஆரோக்கியம்னு வரது. எப்பயுமே நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்ல சுத்திர நல்ல 6.5 மூஞ்சி மாதிரி நல்லா இருக்கணும். சரி, 3.5 அல்ல சுத்திர 3.5 மாதிரி நல்லா அழகாக சிரிச்சு. கரெக்டாக சொன்னேன்னா 6 மூஞ்சின்னு சொல்லுவோம்மா, இப்படி தான் சொல்லுவாங்க கிளாக்கில். கரெக்டாக தான் சொல்கிறேன்ல, 3.75 அப்படின்னா 3 and 9. நல்லா சிரித்த மாதிரி, நல்லா ஸ்மைலாம் பாருங்கள், அப்படி நல்லா அழகாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் இருதயம் எப்படி இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. கிரைஸ்த லார்ட், ஸ்தோத்திரம். நீங்கள் சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திர திட்டம் என்ன தெரியுமா, உங்களை கவலையில் வைக்கணும், நீங்கள் சோர்வில் இருக்கணும். அதான் அவனுடைய தந்திர திட்டம். அதை வேதம் அழகாக சொல்லியிருக்கு. நீங்கள் மத்தேயு 6:33 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த கான்டெக்ஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாக சந்திக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அலட்சியம் பார்ப்போம். ஒரு யூனிஃபார்மிட்டி, ஆண்டு ஒரு சமநிலையை ஏற்படுத்துகிற ஆண்டவர். உங்களுக்கு எக்ஸஸாக வர்ற நேரத்தில் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். பிரைஸ்லா. ஒரு தேசத்தில் பஞ்சம் வரும்பொழுது ஆண்டவர் ஏன் இந்த தேசத்தில் பஞ்சத்தை நீர் வரவழைத்தின்னு சொல்லக்கூடாதான். ஒரு தேவப்பிள்ளை என்ன செய்யணும், உங்களுக்கு இருக்கிறத கொடுத்து அந்த இடத்துல இருக்க பஞ்சத்தை நீக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. இதான் கர்த்தர் எதிர்பார்க்குறேன். வெறும் ஜபத்தில் வண்டி ஓட்டிடப்படாது. கிரி நமக்குள்ள, கிரி இல்லாத விசுவாசம் செத்துது. உங்கள் கையில் ஒரு பணத்தை கர்த்தர் கொடுக்குறாருனா அதில் அவருக்கு பங்கு இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு பங்கு இருக்குது, உங்கள் குடும்பத்துக்கு பங்கு இருக்குது, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பங்கு இருக்குது, அது சோதரம் ஏழை எளியவர்களுக்கு பங்கு இருக்குது, மற்ற ஜனங்களுக்கும் அது பங்கு இருக்கிறத மறந்துடாதீங்க. அவர் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படி பேசுகிறதெல்லாம் மத்திய 6 அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள்னு சொல்கிறார். கவலைப்படுகிறதுனால் எவன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியும், முளத்தை குறைக்க முடியும். கவலைப்படாதீங்க, நாளை தினத்திற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா இந்த கவலையானது நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறதா. நிறைய பேருக்கு இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க, பிபி பயங்கரமாக ஏறுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரு கவலை. நீங்க எதற்குமே கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு சொல்லுங்க. ஆமென். இந்த காலை யோசுவா மாத்திரம் போனாங்க பார்த்தீங்களா, போயிட்டு அவங்க நல்ல ஒரு அறிக்கை சொல்கிறாங்க, கர்த்தர் மாத்திரம் நம்மோடு கூட இருந்தார். அந்த சகோதரம், நாம் எளிதாய் ஜெயிக்கலாம். நீங்கள் சொல்லணும், பெரிய பிரச்சனையே அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரச்சனையே, எனக்கு ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பெரிய பிரச்சனையா இருக்குங்க, மதில் போல நிற்குது, மலை போல நிற்குது அப்படின்னு சொல்லாதீங்க. மலை போல பிரச்சனை தான், அதை காட்டிலும் பெரியவர் இருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படியாக இருக்கிறது. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சந்தோஷமா கேட்கணும். ஏன் நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, கவலை இல்லாம சந்தோஷமா கேளுங்க. அப்போ மகிழ்ச்சிங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சாத்தானுடைய ஒரு மியூசியத்துக்கு ஒரு நாள் ஒருத்தர் ஒரு ஊழியர் அழைத்து செல்லப்பட்டார். அங்கே பயங்கரமான கொலை கருவியெல்லாம் இருந்துச்சான். அங்கே பீரங்கி இருக்குது, அங்கே துப்பாக்கி இருக்கிறது, கத்தி இருக்கிறது, அரிவாள் இருக்குது, இப்படி பல காரியங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் பயங்கரமான பேர் போடப்பட்டிருந்தது. மோசடி, பாவம், அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தை, அப்படின்னு அடிமெத்தனெலாம் போட்டுச்சு. ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெல்வெட் துணியை போட்டு ரொம்ப நீட்டாக நல்லா இருக்குதான். அப்போது இது என்ன, இவ்வளோ மியூசியத்தில் எல்லாம் பார்த்தாலும் வெப்பன்ஸ், கொலை கருவிகளாக இருக்குது, இது மட்டும் என்ன ரொம்ப 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 நல்ல ஸ்மூத்தான ஒரு ஃபீலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னா அதில் போட்டுதான், நம்பிக்கை இழக்க செய்தல், சோர்வடைய செய்தல். எனக்கு சாத்தான் வச்சிருக்கிற ஒரு ஸ்லோ பாய்சன் என்ன அப்படின்னா, நம்பிக்கை இழக்க செய்தல், சோர்வடைய செய்தல். இதை நீங்கள் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா.
என்னது பழத்துக்குள்ள ஊசியை அப்படியே நுழைக்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு அது செய்கிறான். அல்லது விசுவாசிகளாக இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க? விசுவாசம் இல்லாத விசுவாசிகளாக இருப்பாங்க. கேட்டா விசுவாசி, ஆனால் என்னது அவ்விசுவாசத்திலும் கேடுகட்டா அவிசுவாசியாக இருப்பாங்க. அருமையா தேவ ஜனங்களே, நீங்கள் ஸ்லோ அவன் நுழைச்சிக்கிட்டே இருக்கிறான். என்னது கவலை, கண்ணீர். அவங்க நல்லா இருப்பாங்க. நிறைய பேருக்கு இப்போ ஒரு ஆவி இருக்குது, அவங்க நல்லா இருந்துட்டு மற்றவங்களை கவலையாக்கிட்டே இருக்கிற ஒரு ஆவி, ஒரு சேடி ஸ்பிரிட் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கு. மற்றவங்களை என்னது கவலையடை செய்து, வேதனையடை செய்து, எல்லாவற்றையும் கத்தர் பார்த்துக்கிடுவார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சொல்லாத் நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், கத்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஜீவ ரச்சனை செய்யும்படியாக உங்களுக்கு முன்னால் கத்தர் என்னை கொண்டு போய் நினைத்திருக்கிறார். மறந்துறாங்க, எப்பயுமே நல்ல சந்தோஷமா இருக்கணும். நீங்கள் நீதிமொழியின் புத்தகம் அல்ல சோதரம் சங்கீதத்தின் புத்தகம் 37 சங்கீதம் 4 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, Psalm 37:4, கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கத்தரிடத்தில் எப்படி இரு? மன மகிழ்ச்சியாயிரு. நம் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரின் மகிழ்ச்சியே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆளு கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதையும் தூக்கி தூர போட்டு நல்ல கத்தரை சந்தோஷமாக ஆராதிங்க. இந்த சந்தோஷத்தோடு கூட போங்க. கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு தடவை ஒரு சர்தார்ஜியை வந்து ஒரு இறந்து போன வீட்டில் அந்த பாடியை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அந்த இறந்து போன நபர் நினைவாக செய்வாங்கள்ல சில இடங்களில், சில இடங்களில் எடுக்க மாட்டாங்க, சில இடங்களில் ரிமெம்பரன்ஸாக, சில இடங்களில் அதே வீடியோ எடுக்கிற எல்லாம் பார்க்குறோம். ஸோ ஒரு ரிமெம்பரன்ஸாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக சொன்னாங்க, ஃபோட்டோ எடு வருது ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. அவன் வந்து ஃபோட்டோ எடுத்தோன்னே எல்லோரும் அவனை போட்டு அடித்தாங்க. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தோன்னே கூப்பிட்டதே நீங்கள் தானே அப்பா, அப்புறம் ஏன்ப்பா ஃபோட்டோ நீங்கள் என்ன அடிக்கிறீங்கண்ணா? அவன் தெரியாதனமாக சொல்லிட்டான், ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு. வழக்கமாக ஃபோட்டோ எடுக்கிறவங்கலாம் சொல்லுவான் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு. அவன் டெட் பாடிக்கு என்ன சொல்லிட்டான், ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்ட்டான். உடனே எல்லாருக்கும் அவர் என்ன செய்வார்? அப்போ நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறீங்க. ஸ்மைல் ப்ளீஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருது, கவலைப்படுங்கன்னா சந்தோஷம், பா என்ன பிரசங்கம் சூப்பர் அப்படிங்கிறீங்க. சந்தோஷமாக இருங்க அப்படின்னா என்னடா வித்தியாசமாக சொல்கிறானே, பைபிள்லேருந்து பேசுகிறானா பைபிள் இல்லாதது பேசுகிறானா அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு சந்தோஷமாக இருங்க. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருங்க, உங்கள் வேலை ஸ்தலத்தில் சந்தோஷமாக இருங்க, உங்கள் தொழில் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருங்க, சபையில் சந்தோஷமாக இருங்க. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த இடத்துலலாம் நல்ல சந்தோஷமாக இருங்க. ப்ரைஸ் தி லார்ட். குழந்தைகள் பாருங்கள், ஒரு நாளைக்கு 500 தடவை சிரிக்குதான். எத்தனை தடவை சிரிக்குதான்? எத்தனை தடவை சொல்லுங்கள். நீங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கேன்னு 500 தடவை சிரிச்சிருக்கீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் குட்டியாக இருக்க நேரத்தில் 500 தடவை சிரிச்சிருக்கீங்க. சரி, அதே நேரத்தில் பெரிய ஆளாக வந்தோடனே 15 தடவை தான் சிரிக்கிறோமா? எத்தனை தடவை? எத்தனை தடவை? 15 தடவை தான் நம்ம சிரிக்கிறோம். அதிலும் பார்த்தீங்களா, சிடுமூஞ்சியாக இருந்தால் அதையும் செய்கிறதில்லை. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க? சிடுமூஞ்சி கேஸ் அதையும் செய்யறது கிடையாது. ஏன்னா சீரியஸாக இருக்கிறது தான் பரிசுத்தம். சிரிச்சா பரிசுத்தம் போச்சு, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக. அதனால் நிறைய பேர் வந்து உலகத்தில் பாருங்க, இந்த சிரிப்பு நிறைய காமெடிகளை பார்க்குறாங்க. ஆனால் நான் எப்பவுமே சொல்லுவேன், அங்கே நீங்கள் டிவியில் நிறைய டிவி சேனல்ஸ் காமெடி இருக்குது, அந்த காமெடிலாம் என்னது, ஒரு கெட்ட வார்த்தையாக இருக்கும், ஒரு டபுள் மீனிங்காக இருக்கும், அப்படி தானே, அடுத்தவங்க முன்னாடி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு காமெடியாக தெரியுது. நீங்கள் நிறைய நேரங்கள் பாருங்கள், இது ஒரு காமெடி கிடையாது. அப்போ ஆண்டவர் தர ஒரு மகிழ்ச்சி இருக்குது, உங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஆட்கள் மத்தியில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக பேசணும். ப்ரைஸ்லா ஹா, அவங்ககிட்ட நீங்கள் சந்தோஷமாக எதுனாலும் பேசலாம், கிண்டலாக பேசலாம். சில கிண்டலாக பேசுகிற சீரியஸாக எடுத்துக்கிடாதீங்க, அப்படிதானே. எப்பயுமே இப்போ பிரச்சனை பார்த்து பார்த்து பேச வேண்டிய நல்லா இருக்குது. எதை கிண்டலாக சொல்கிறாரு, எதை வந்து சீரியஸாக சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு பகுத்தறிகிற ஒரு ஆற்றல் வேணும். நிறைய பேர் நல்ல கிண்டலாக சொல்கிற சீரியஸாக எடுத்துருவாங்க, சீரியஸாக சொல்கிற கிண்டலாக எடுத்துடுறாங்க. அப்போ காமெடி ஷோஸ் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருமா? இல்லை. உங்கள் மனசை சில நேரங்களில் அது சிரிக்க வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக என்னது பாதிப்பில் நிறைய பாருங்கள், எல்லா டபுள் மீனிங்கில். அடுத்தானே ஒருத்தன் அடிக்கிற மாதிரி, கேவலப்படுத்துகிற மாதிரி, உதாசீனப்படுத்துகிற மாதிரி, இதுதான் காமெடியாக போயிட்டுருக்கு. அப்படித்தானே, வேறு என்ன காமெடியாக போயிட்டுருக்கு? ஒருத்தர் அர்த்தமுள்ள ஒரு காமெடி இருக்கா? சிலர் பாருங்கள் தங்களையே வருவித்து கொண்டு ஒரு சிரிப்பு காட்டுவாங்க, அது கூட ஓகேன்னு சொல்லுவேன். அப்படித்தானே, நீங்கள் மியூசியத்துலலாம் போகும் பொழுது இந்த சர்க்கஸ்லாம் போன நேரத்தில் அவங்க தங்களை வருவித்து உங்களை என்டர்டெயின் பண்ணுறாங்க, சிரிச்சு வைக்கிறாங்க.
உங்களுடைய செய்கைகள் உங்களை சிரிக்க வைக்கிறது, அது ஓகே. ஆனால் நிறைய நேரங்களுக்கு நீங்கள் பல சேனல்களை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வர்ற காமெடி எல்லாம் டபுள் மீனிங், அப்புறம் உங்களுக்கு அதே ஆயிரும், ஃபீட் ஆயிரும் உங்களுக்கும். மற்றவங்களை பார்த்தாலும் அப்படி சொல்லணும், அப்படி பேசணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தில் இருக்க வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது, அதை மறந்து விடாதேன். ஏன்னா பிரைஸ்தலால் நீங்கள் நல்ல சந்தோஷமாக சிரித்து வாழும் பொழுது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு உண்டாகுது. பிரைஸ்தலால் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகிறது. நார்மன் கசின்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒருத்தருக்கு வித்தியாசமான ஒரு வியாதி, அவர் வித்தியாசமான வியாதி. டாக்டர்லாம் டெஸ்ட் பண்ணி சொன்னாங்க, என்னது அப்படின்னா இவன் வந்து இந்த வியாதியிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னான். அப்போது அவனுக்கு செய்த காரியம் என்ன அப்படின்னா பிரைஸ்தலால் நிறைய நல்ல சிரிப்பு வர்ற நிறைய, இப்போ மிஸ்டர் பீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யார் பார்த்தாலும் என்ன செய்வாங்க, இப்போ மிஸ்டர் பீன் பார்க்கணும் சொல்லலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிதானே. அவர் காமெடி, அவர் செய்கிறது எல்லாமே, அவர் பேசுகிற விதம், நீங்கள் அவருடைய லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா அவர் சரியாக பேச்சு வராது. அதே மூலதனமாக வச்சு இன்றைக்கி அவர் எப்படி இருக்கார், உயர்ந்த நிலையில் இருக்கார். முன்னாள் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார், அவருடைய அந்த டைமில் படித்த ஒரு நபர் தான் அவர், அவர் கூட படித்த அந்த காலேஜில் படித்தவர் தான். இன்றைக்கி பாருங்கள், ஒரு பெரிய காமெடினா அவர் இருக்கார். எத்தனையோ பேர் கல்சோத்திற்கு ஒரு சந்தோஷம், அவருடைய ஆக்ட், அவருடைய ஆட்டிடியூட், அவர் பண்ணுறது இப்படி இப்படி பண்ணுறது, பேசுறது, ஒரு வாய்ஸ் இல்லாமல் எவ்வளோ பேரை சிரிக்க வைக்கிறார் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் அவனை கொண்டு வைத்து அவனை சிரிக்க வைத்த பொழுது அவனுக்குள்ளே இருந்த அந்த வியாதி நீங்கிட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. சபைக்கு வந்துட்டு போகிற நேரத்தில் அவங்க வியாதி போயிடணும். உங்களை பார்த்து இன்னும் கொஞ்சம் வியாதி வந்துடக்கூடாது. சில ஆட்களை பார்த்தா இங்கே இருக்கிறவங்க போகிற நேரத்தில் வியாதியோடு கூட போகிறாங்க, ஏன் சிரிக்கலை, ஏன் முழிக்கிறாங்க, ஏன் இப்படி முகத்தை திருப்பிட்டு போயிட்டாங்க, அதுவே புது கவலையாக வந்து நல்லா வந்து கத்துற ஆராய்ச்சிட்டு ஒரு சுமையோடு கூட இங்கேருந்து போகிறீங்க. ஏன் யார் உங்களுக்கு தோத்திரம் போட்டானே, தோத்திரம் போடாட்டி என்ன, எனக்கே தோத்திரம் பல பேர் போடுவாங்க, போடாமல் இருப்பாங்க. அதனால் சோவாட், கத்தர் நம்மை வரவேற்கிறான். இல்லை சார், நான் அடிக்கடி சொல்வேன், இன்றைக்கி சபையில் உங்கள் பேரை சொல்லி ஜெபிக்க மறலன்னா நான் மறந்துட்டேன் அப்படின்னா உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் ஏற்கனவே கேட்டுட்டாரு. சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். யாராவது ஹாஸ்பிட்டலில் இருக்க நேரம் ஆப்பிள் பண்ணலாம் வாங்கிட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன். அப்புறம் அது நல்லா இருக்க நேரம் வாங்கிட்டு போங்கங்க, சரி, சுகவீனமாக இருக்க நேரத்தில் போயிடு. அதை நம்ம ரெகக்னிஷன் பண்ண மாதிரி சில பேருக்கு அப்படி தான் படுத்துக்கிடுவாங்க. இங்கேருந்து ஆப்பிள் வருதா, இங்கேருந்து ஆரஞ்சு வருதா, இங்கேருந்து அது வருதா, இதுவே பிரச்சனையாக நிறைய பேருக்கு இருக்குது. அவங்க தரல, நான் வியாதி, இதே பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. நான் வியாதிப்பட்ட எல்லாம் ஆப்பிள் கொண்டு வாங்க. நான் சொல்லுவேன், நான் வியாதியிருந்த வரவே வராதிங்க அம்மே, நான் நல்லா இருக்க நேரத்தில் வாங்க. ஆமாம், சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் என் பாடியில் தெரிஞ்சால் கூட பாருங்கள், நான் வந்து யாரையும் வர விட மாட்டேன். நமக்கு ஓய்வு எடுக்கிறதுக்காக கற்று தந்துருக்கிற வாய்ப்பு. அது சோதரம் பேசாமல் இருந்தால், மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிகிட்டு இருந்தாலே நமக்கு நல்ல ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆரோக்கியம் வந்துடும். கரங்களை வைத்து வரலட்சங்க ப்ராக்டிக்கல் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் வரும்பொழுது, நீங்கள் இடத்துல வரும்பொழுது உங்கள் வார்த்தைகள், உங்கள் செயல்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சியின் தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்த்ததுனால அவனுக்கு இருந்த வியாதியே போச்சுன்னா தேவ சமூகத்திலிருந்து எழும்புகிற தேவ பிரசனம் எவ்வளவாய் மலுசோத்திரம் ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். கரங்களை போய் தொலைச்சங்க பார்ப்போம். நான் விசுவாசிக்கிற இங்கே வந்திருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஏற்கனவே ஆரோக்கியம் பெற்றுட்டீங்க. முழுமையான ஆரோக்கியத்தோடு இந்த இடத்த விட்டு நீங்கள் கடன் செல்வீங்க. கரங்களை போய் தொலைச்சங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ மகிழ்ச்சியான ஒரு இருதயம் அவங்களுக்கு மிக மிக அவசியம். நோய் சக்தி, நோய் தடுப்பு சக்தி அதிகமாகுது. இன்னைக்கு கொரோனா வியாதி நமக்கு உங்களுக்கு வந்துட்டு போனது கொரோனா, கொரோனா கூட இருக்கலாம், ஒரு இருமல் வந்திருக்கும், அது கொரோனாவாக இருக்கலாம். ஆனால் அதை எதிர்கொள்ளத்தக்கதான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி எதன் மூலமாக வருதுன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுனால. இன்னைக்கு கொரோனா காலங்களில் எத்தனை பேர் மறித்து போனாங்க, அவங்க வந்து வியாதி வந்து மறிக்கிறத காட்டிலும் பயத்தினால் செத்தவங்க ஏராளம். திருநெல்வேலி டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா எனது ஒரு அல்வா கடை, இருட்டு கடை அல்வா பாருங்க, அவர் பயத்தினால தூக்கு போட்டு செத்துட்டார். அவர் போட்டாரா யாரும் போட்டாங்களா நமக்கு தெரியல, தூக்கு போட்டு செத்துட்டார். காரணம் என்ன, மகிழ்ச்சியான இருதயம் இல்லை. இது என்னையா, கொரோனா வந்தா ஏன்னா போனா பரலோகம் போறேன், இருந்தா நல்லா ஒளிஞ்சுறேன், நல்லா சந்தோஷமா இருக்கேன். பாருங்க எவ்வளோ பேருக்கு அந்த கடையில் எவ்வளோ கூட்டம் நிற்குங்க தெரியுமா. எனக்கு இருட்டு கடை அல்வா ரொம்ப பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பார்த்தீங்க சாயந்தரம் போயிட்டீங்கன்னா க்யூவா இருப்பான், சபைக்கு அப்படியா வரீங்க, இல்லை இருட்டு கடை அல்வா கூட அவ்வளோ இருந்துச்சு. அவருக்கு இருந்த விஷயம் பாருங்கள், அவருக்கு இவ்வளோ பேருக்கு சந்தோஷத்தை நாக்கில் பட்டோன்னே இவ்வளோ சந்தோஷமாக போயிருப்பான். அதுக்காக காத்திருந்து இட்டு கடை அல்வான்னு வாங்கி சாப்பிட்டு போனால்
அவெல்லாம் சந்தோஷமா, கடைசி இவர் சந்தோஷமா வந்திருக்காரு. உயிரே போச்சு. அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு ஏற்படுத்துகிறதா இருக்கிறது, மறந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க வலியை கூட குறைக்குதான், பாடியில் இருக்கிற பெயினை அது குறைக்குதான், பாடியில் இருக்கிற எல்லா அல்ல ஸ்தோத்திரம் பெயினை குறைக்கு, இறுகி இருக்கிற தசைகளை கூட அதை ரிலாக்ஸ் பண்ணுதான். இதெல்லாம் சயின்டிஃபிக்காக நடக்கிற விஷயத்தை சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரமிக்கத்தக்க அதிசயமாக கத்தர் உங்களால் உண்டாக்கி இருக்கிறார். உங்கள் தசை இருக்கங்களாம் நீங்கள் தான், உங்கள் வழியெல்லாம் நீங்கள் தான். அது மாத்திரமில்லை, கடவுளுடைய தன்மை உங்களுக்குள்ளே வருதான். ஒரு அமைச்சருங்க பார்ப்போம், நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருடைய தன்மையோடு இருக்கிறீங்க? யாருடைய தன்மை? இயேசுவோட தன்மை. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்குள்ள இயேசுவின் தன்மையை பார்க்கிறேன். சொல்லுங்கள் நாலு பேருக்கு, சொல்லுங்கள் பார்ப்போம். நாலு சார் உங்களுக்கு யார் பக்கத்தில் யாருமே இல்லை, இதயத்தை கழிச்சு சொல்லுங்கள். யார்? நான் எனக்குள்ளே இயேசுவின் தன்மையை பார்க்கிறேன். பிரைஸ்லா, ஹல்லேலூயா. சில பக்கத்தில் இவர் ஏன் உட்கார்ந்தாருன மாதிரி பார்க்குறீங்க? இல்லை, இல்லை, சந்தோஷமாக இருங்க. அருமையாக தேவ ஜனங்களே, இயேசுவின் தன்மை வெளிப்படுது, அதான் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நீதிமொழிகள் புத்தகம் 12:25 நீங்கள் வாசித்து பார்க்கணும். நீதிமொழிகள் 12:25, நல்வார்த்தைகள் சோத்திரம் இதயத்தை மகிழ்ச்சியாக்கும், மனுஷனுடைய இதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஸோ நல்ல ஒரு வார்த்தை நம்ம லைஃப்பில் எப்பயுமே நம்ம வெளிப்படுத்த தீர்மானம் பண்ணணும். நம்ம வாழ்க்கை துணையை பார்த்து நல்ல வார்த்தைகளை பேசுங்க. சோதர கெட்ட வார்த்தையே வர வேண்டாம், நெகட்டிவான வார்த்தையே வேண்டாம். சரி, நான் அவங்க செய்கிறது உங்களுக்கு எரிச்சலாக இருந்தாலும் அமைதியாக இருந்துருங்க. ரைஸ்வரா, நான் அவங்கள நீ ஏசப்பை ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அதன் சேர்த்து நீங்கள் தூக்கி சுமக்கணும். ஆமாவா இல்லையா? ஆ, ரைஸ்வரா, காது கேளாதவர் போல் இருந்துருந்தோம். சோதனை பண்ணி மனசுக்குள்ளே ஜோம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆண்டவரே, கொந்தளிக்கிற கடலை என்ன செய்யுங்க, அமைதியாக்குங்க ஆண்டவரே. ரைஸ்வரா, சில நேரங்களில் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு நீ கூட வரலாம், சண்டை போட்டுகிட்டே இருந்தா ஒரு மாதிரி வர்ற மாதிரி இருந்தா நம்ம இப்பொழுது ஜோம் பண்ண கடவோம், தூங்க போகணும்னு தூங்கிடணும். அதுக்கு உட்காந்து பேசிட்டு அப்புறம் உட்காந்து விடிய விடிய பேசிட்டு அப்புறம் நாளைக்கு நல்லா தான் ஆக போகிறீங்க. ஆமாம், அதே வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறீங்க, வேற எங்கேயா போக போகிறீங்க? பேசாம வாய் மூடிட்டு இருக்கலாம்ல. நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அவங்க ரெண்டு வார்த்தையை சொல்ல, கோபத்தில் ரெண்டு வார்த்தை சொல்ல. பாருங்கள், நான் கூட சொன்னேன் பார்த்தீங்களா, கிதியோனை பற்றி பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் அவன் பேசும்பொழுது சொல்கிறான், பாருங்கள், ஆண்டவரே எங்கள் பிதாக்களோடு கூட இருந்திருக்கிறீங்க, நீர் எங்களோடு கூட இருந்தா இதெல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்குது? ஆனா அந்த மீதியானர் வந்து அவங்கள ரிசோத்திர பட்சித்துட்டு போனதுக்கு காரணமே அவங்க தான், ஆண்டவர் பிரியமில்லாத காரிச்சிருந்தாங்க. ஆனா பாருங்க, அவன் வழியில பேசுறான்னு ஆண்டவர் அமைதியா இருக்கார். வழியில பேசுறான், நிறைய நேரத்துல ஆட்கள் பேசுவாங்க, வழியில பேசுவாங்க, நம்மளே பிடிச்சி ஏசுவாங்க. சில நேரம் வழியில பேசுறாங்க, ஐயா ஏதோ அங்கேயோ இருக்கிற வழி, யாரோ ஒன்று ஏசிட்டாங்க. பாருங்கள், கணவர் வீடு வெளியே ஆஃபீஸில் ஏச்சு வாங்கிட்டு வருவார், இங்கே மனைவி ஏசுவார். மனைவி சும்மா இருப்பாங்களா? பிள்ளை ஏசுவாங்க. பிள்ளைகள் சும்மா இருப்பாங்களா? இப்படி ஒரு செயினாக போயிட்டுருக்க நிலை இருக்குது. அருமையாக தேவ ஜனங்களே, நல் வார்த்தைகள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15:16 நீங்கள் 16 வசனத்தை பார்க்கும் பொழுது, எரேமியா 15:16 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்திற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதான் சங்கீதக்காரன் சொல்ல, நான் துக்கத்தில் அமிழ்ந்து போதாதபடிக்கு உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. பைபிளை வாசித்து லவ் பண்ணி வாசித்து பாருங்க, அதை போல ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. கரங்களை வைத்து ஒரு அலட்சியம் பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ மகிழ்ச்சி ரொம்ப மிக மிக அவசியமானது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஆமென். நம்ம பாருங்க, நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்கு, உடல் ஒன்று இருக்கு. மனசை நம்ம வந்து பார்க்க முடியாது, பார்க்க முடியாத ஒரு பகுதி. ஆனால் உடல் வந்து சோதரம் பார்க்கக்கூடிய பகுதி. மனசு கிரியை செய்கிறது எப்படி கிரியை செய்யும் அப்படின்னா, உங்கள் பாடி மூலமாக தான் கிரியை செய்யும். நல்லா கவனிச்சிங்க, உங்கள் மனசு உங்கள் பார்க்க முடியாத ஒரு பகுதி, அது கிரியை செய்கிறத எப்படி பார்க்க முடியும்? உங்கள் பாடி மூலமாக தான் நீங்கள் பார்க்க முடியும். சரியா? ஒரு மனுஷனை பிடிக்கல அப்படின்னா என்ன பார்ப்பீங்க? முறைச்சி பார்ப்பீங்க. எது வெளிப்படுத்துது? எது? பாடி. பல்ல கரகரன்னு கடிப்பீங்க. எதுக்கு வெளிப்படுத்துது? எதுக்கு வெளிப்படுத்துது? உங்கள் சரீரம் வெளிப்படுத்துகிறது. அப்படி தானே?
உங்கள் செயல்பாடுகள், உன் கோப பார்வை, உன் முறைக்கிற முறை, இதெல்லாம் பாடி வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லிப்பாங்க. மனசில் உள்ள விஷயத்த பாடி வெளிப்படுத்துது. இதை ஒருத்தரை பிடிச்சது அப்படின்னா என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்க, சிரித்து பேசுவீங்க, அது பாடி வெளிப்படுத்துன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிதானே? அப்போது மனசில் இருக்கிறத சரீரம் வெளிப்படுத்துது, அது வெளிப்படுத்துது. ஒருத்தரை நீங்கள் ஏசுறீங்க, பேசுகிறீங்க, அடிக்கிறீங்க, துன்புறுத்துறீங்க, இதெல்லாம் சரீரம் செய்யுது. அதே நேரத்தை ஒன்று நினச்சிக்கிடுங்க, ரைஸோ, உங்கள் மனசு இந்த சரீரத்தின் மூலமாக வேலை செய்து பார்த்தீங்களா, அது சரீரத்தையும் பாதிப்புக்குள்ளாக மாற்றுகிறது. சரீரத்தின் மூலமாக அது வேலை செய்யுது, நல்லது தான், அலைச்சு. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு, கோபம், கசப்பு, அலைச்சு, இதெல்லாம் ஏற்படுது. அது எதை பாதிக்குன்னா, உங்கள் சரீரத்தை தான் பாதிக்கும். ரைஸ்லா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் வேலை செய்கிற நரம்புகளை பாருங்கள். கோபத்தில் இருக்கும்பொழுது நீ வேலை செய்கிற நரம்புகளை பாருங்கள். கோபத்துலேருந்தால் திடீர்னு வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா என்ன வருது, அல்சர் பிரச்சனை உங்களுக்கு வருது. வருதா இல்லையா, வருதா இல்லையா? கோபத்தில் டென்ஷனில் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு நைட் என்ன வரமாட்டேங்குது, தூக்கம் வரமாட்டேங்குது. அடுத்தது என்ன செய்யலாம், பழிக்குப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அது உங்கள் சரீரத்தையும் பாதிப்புகளாக மாற்றுக்கிறதுனால நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் மகிழ்ச்சியான இதயத்தை உடையவங்களாய் நாம் காணப்படும். எப்படி என்ன செய்யணும், நல்ல சந்தோஷமாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது மிக 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 அவசியம். மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா, அது சொத்தை நல்ல நல்ல மனசோடு இருந்தீங்கன்னா, நல்ல மகிழ்ச்சி, நல்ல சுகம், நல்ல உற்சாகம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள், பிரைஸ்ரா ஸ்தோத்திரம், மற்றவங்க மேலே கோபத்தில் இருக்கும்பொழுது அது நோயாக, சோர்வாக, வியாதியாக உங்கள் சரீரத்தில் மாறுது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சியான ஒரு இதயம். பக்கத்தில் சொல்லுங்க பார்ப்போம், மகிழ்ச்சியான ஒரு இதயம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், மகிழ்ச்சி என்பது எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பதால் ஏற்படுகிறது அல்ல, எவ்வளவு வாழ்கிறோம் என்பதால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் சூழ்நிலை ஒன்று நடக்கிறதுனால ஏற்படுகிறது மகிழ்ச்சி அல்ல, நல்லா கவனிச்சுக்குங்க. அப்படி ஒன்று நடக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வர்றதா இருந்ததுன்னா, கர்த்தர் உங்களை சூழ்நிலை கைதியாக மாற்றிட்டார். எனது இந்த மகிழ்ச்சி உங்களை சுற்றி நடக்கிற விஷயந்தான் சோத்திரம் உங்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் தருகிறதா இருந்ததுன்னா, நீங்கள் யார், ஒரு சூழ்நிலை கைதி. அப்படி ஆண்டவர் செய்வாரா, அப்படி செய்வாரா? நல்லா கவனிச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நான் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த லெவலில் பேசிட்டு இருக்கேன், அதனால் சில பேர் அப்படி முடிச்சு பார்க்குறேன், என்னடா பேசுகிறான், என்ன புரியாத பேசிகிட்டு இருக்கானே. நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் உங்களுக்கு வர்ற மகிழ்ச்சியும் துன்பமும் சோத்திரம் அலையிலும் வெளியில் நடக்கிற விஷயத்தை வச்சு வந்ததுன்னா, நீங்கள் சூழ்நிலை கைதியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கடவுள் உங்களை சூழ்நிலை கைதியாக வச்சுருக்காருன்னு அர்த்தம். கடவுள் ஒரு நாள் உங்களை சூழ்நிலை கைதியாக வைக்கிற தேவன் அல்ல. மகிழ்ச்சிங்கிறது வெளியிலேருந்து வர்ற விஷயம் அல்ல, அது உள்ளேருந்து வர்ற விஷயம். கரங்களை வைத்து அலட்சியம் பார்ப்போம், சொல்ல புரியுதா? மகிழ்ச்சிங்கிறது வெளியிலேருந்து வர்ற விஷயம் இல்லைங்க, அது உங்களுக்குள்ளே வந்து வர்ற. அதான் அவர்களுக்கு தானியம் திராட்சரசம் பெருகிருந்த காலத்தின் சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை நீர் எனக்கு, எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா. என் மகிழ்ச்சி உலகம் தீர்மானிக்கல, நடக்கிற நிகழ்ச்சிகள் தீர்மானிக்கல. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். என்னுடைய மகிழ்ச்சியை என் உள்ளம்தான் தீர்மானிக்கிறது, என் ஆண்டவர் தீர்மானிக்கிறார். கரங்களை வைத்து வரவேற்க பார்ப்போம், ஹல்லேலூயா. அதான் பாருங்கள், எத்தனை ஆண்டோட சீசர்களுக்கு எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், அவன் சொன்னாங்க சிறைச்சாலில் இருந்தாலும்னு சொன்னாங்க, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்கன்ட்டு மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா சுற்றில் நடக்கிற விஷயங்கள் அவருடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கலை, ஆண்டவர் கொடுத்த மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அதே நேரத்தில் பிரைஸ்ரா, உங்கள் மகிழ்ச்சிங்கிறது ஒரு விதை மாதிரி, அதை நீங்கள் என்ன செய்யணும், வளர்க்கணும். அதை நீங்கள் என்ன செய்யணும், வளர்க்கணும், டெவலப் பண்ணும். சந்தோஷத்தின் மேலே சந்தோஷம், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் இன்னும் சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். ஒரு காம்ப்ளிகேட்டடான லைஃபுக்குள்ளே நீங்கள் கொண்டு போயிடாதீங்க, எப்பயுமே சந்தோஷமாயிருங்க. அப்போ உங்களுக்கு வியாதியே நிறைய நேரம் வராது. இந்த மருத்துவ அரசியலில் போய் நீங்கள் சிக்க மாட்டீங்க. தினந்தோறும் 10-20 மாத்திரைகள் சாப்பிட்ற நிலைகள் வராது. ரைஸ்லா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடே உங்களுக்கு நல்ல மருந்தாக இருக்கும், நீங்கள் தூங்குகிற தூக்கமே உங்களுக்கு நல்ல மருந்தாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ், இந்த மருந்து அரசியலில் சிக்கப்படாது. நான் எப்பயுமே வச்சு, அந்த மருந்து அரசியலில் நீங்கள் சிக்காதீங்க. நீங்கள் பெரிய ஒரு ட்ராப், ரைட்டா, ஒரு பெரிய ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது. என்னது, நான் மருந்து
நீங்கள் நிறைய பேர் மருந்து மருந்துனால் உயிர் வாழ்கிற நிலைகள் இருக்கு, இல்லைங்க. பிரைஸ்லார்ட், மகிழ்ச்சியினால் நீங்கள் ஊழ் வாழலாம். ஆண்டவர் தர்ற அந்த மகிழ்ச்சியினால் உயிர் வாழணும். அதான் என்னுடைய வாஞ்சை. இன்னைக்கு அந்த செய்தியின் நோக்கமே தான், எப்பயுமே சந்தோஷமாக இருங்க, எந்த சூழ்நிலையும் சந்தோஷமாக இருங்க. தேவையில்லாத போய் செய்யாதீங்க, துக்கத்தை ஏற்படுத்துகிற காரியங்களை செய்யாதீங்க. எதெல்லாம் சோத்திர பாலையிலும் உங்கள் மகிழ்ச்சியை டெவலப் பண்ணுமோ அந்த காரியத்தில் நீங்கள் செயல்பட கர்த்தர் உங்களுக்கு நல்ல கிருபையை நிறைவாய் தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நானும் சூழ்நிலைகள் கைதிகள் அல்ல. சோத்திரம், ஹல்லேலூயா. மகிழ்ச்சியின் விதைகள் பிரைஸ் நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வளர்ச்சி இதை டெவலப் பண்ணும். இது உங்கள்கிட்ட மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு போகணும், ஆசீர்வாதமாக நீங்கள் மாறணும். பாருங்கள், ஃபேனி கிராஸ்பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பெண்ணாக இருந்து நிறைய பாடல்கள் எழுதினவங்க. ஃபேனி கிராஸ்பி கிட்டத்தட்ட 8000 பாடல் எழுதியிருக்காங்க. நம்ம தமிழ் உலகத்தில் சாரா நவ்ரோஜி அம்மா நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க. தமிழ் கிறிஸ்தவ உலகத்தில் ஃபாதர் பெர்க்மேன்ஸ் எக்கச்சக்கமான பாட்டு எழுதியிருக்கிறார். அப்படித்தானே? பாருங்கள், பிறந்து 6 வாரம் தான் இருக்கும். ஒரு டாக்டருடைய தவறான ட்ரீட்மெண்ட்டினால அவருடைய கண் பார்வை சோத்திரம் போச்சு. 1 வயசாக இருக்கிற நேரத்தில் தாப்பனாரும் இழந்துட்டாங்க. இப்போ தாயும் பாட்டியும் தான் வளர்க்குறாங்க. இந்த தாயும் பாட்டியும் செய்த காரியம் என்ன தெரியுமா? 4 சுவிசேஷத்தின் சோத்திரம் என்னது, புதிய பாட்டையும் மனப்பாடம் செய்ய வச்சாங்க. என்ன பண்ணாங்க? 4 சுவிசேஷத்தையும் புதிய பாட்டில் அநேக பகுதிகளையும் மனப்பாடம் செய்ய வச்சாங்க. பிரைஸ்லா, 14 வயசு இருக்கும் பொழுது நியூயார்க்கில் இருக்கிற பிளைண்ட் ஸ்கூலில் சோத்திரம் அவங்க படிக்கிறாங்க. 15 வயசில் அவங்க டீச்சராக மாறினாங்க. பிரைஸ்லா, 8வது வயசில் பிரைஸ்லா அவங்கள பார்த்து கேட்குறாங்க சோத்திரம். அவங்க சொல்கிறாங்க, என்னால் பார்க்க முடியாவிட்டாலும் நான் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க பாருங்க, என்னால் பார்க்க முடியலனாலும் எப்படி இருக்கேன், எப்படி இருக்கேன், மிகுந்த சந்தோஷமாய் நான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒருத்தர் ஒரு ஊழியர் சோத்திரம் பேட்டி எடுக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், உங்களுக்கு கண் பார்வை போயிடுச்சே, அந்த டாக்டரை பார்த்து உங்களுக்கு கோபம் எதுவும் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணியே வச்சு அந்த டாக்டரை பார்த்து உங்களுக்கு எதுவும் கோபம் வரலையா அப்படின்னு கேட்ட பொழுது சொன்னாங்க, நான் மிகுந்த சந்தோஷப்படுறேன், நான் பரலோகத்துக்கு போகும்பொழுது என் கண்ணை திறக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நான் முகமுகமாய் பார்ப்பேன். கரங்களை வைத்து வரலட்சம் பார்ப்போம். கண்ணை திறக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், போதுமானவரை சொல்கிறோமே, மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும், நித்தியமாக மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் மகிழ்ந்தால் நான் போதும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹாலின் பாருங்கள். அவர் சொல்கிறாங்க, இவரை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆனால் நான் முதல் முதலாக கண்ணை திறக்கும் பொழுது என் நேசரை முகமுகமாய் நான் பார்ப்பேன். அப்போ சந்தோஷமான இருதயம். பிரைஸ்லா, இவ்வளோ நல்லா இருக்கிறேன்னா ஏன் கவலைப்படணும்? கண்ணே இழந்து அவங்க சந்தோஷமாக இருந்து 8000 பாடலுக்கு மேலே எழுதி எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாங்களே. அருமை தேவ ஜனங்களே, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதற்கு வேதம் காட்டுகிற வழி என்னென்னா, சந்தோஷமான இருதயத்தோடு கூட இருங்க. எப்பயுமே சந்தோஷமாங்க. சபையில் நான் வந்து நீங்கள் ஆராதிக்கும் உங்கள் முகங்களை பார்ப்பேன், பார்க்கும்பொழுது பிரைஸ்லா அதை சந்தோஷம் காணப்படணும், சந்தோஷமாக. ஆனால் இன்றைக்கி ஒரு சகோதரி காலேஜ் சர்ச்சுக்கு வந்தாங்க. வரும்பொழுது அவங்க ஃபஸ்ட் டைம் தான் வந்தாங்க, ஆனால் அவங்க உள்ளே வர்றதை பார்த்து அந்த 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 அவங்க வந்த அந்த அந்த வேகம், அந்த அந்த முகம், அந்த நடையெல்லாம் பார்க்க நேரத்தில் நல்லா நினச்சிக்கிட்டேன், எந்த ஒரு சபையும் நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கு அவங்களுக்கு. என்னது சபை நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கு நம்ம ஆளுக்கு. வரேன் எங்கேயா வரேன், இங்கே இலவு வீட்டுக்கு வந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். இல்லைங்க, சந்தோஷமாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆராதிக்க போகிறேன், அவருக்கு நன்றி செலுத்த போகிறேன். பிளான் பண்ணிட்டு வாங்க. எவ்வளோ பிளான் பண்ணுறீங்க? உலகத்தை மட்டும் ஆட்களை வீழ்த்துறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணுறான். ஆண்டவர் செய்த 4 நன்மையை சொல்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு உள்ளவங்க, ஆண்டவர் இந்த நன்மையில என் வாழ்க்கையில் செய்த தயவுக்காக நன்றி. சொஸ்தமான ஒரு 10 பேர் அளவு, மற்ற 9 பேர் எங்கே? மகிழ்ச்சியாக அவங்கள வச்சுக்கிடுங்க. எத்தனை நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அம்புகள் நம்ம மேலே வரும், ஆனால் சோ எதுவும் உள்ளே போகாது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறத மகிழ்ச்சி. கரங்களை வைத்து அழைச்சாங்க பாவம். ஆமாம், உலகத்தில் வெறும் மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு யாரோ சொன்னான்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையாக மகிழ்ச்சி அனுபவிக்கிற கூட்டம் நாம தான். கரங்களை வைத்து வர அழைச்சாங்க பாவம். அந்த மகிழ்ச்சி உங்கள் லைஃப்பில் இருக்கும் பொழுது உங்கள் லைஃப் மிகுந்த ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும். இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படி எழுந்துடுங்க. சோத்திர ஹாலையிலும் நிறைய வசனங்கள் இருக்குது. 95 வயசில் அவங்க இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்.
பிலிப்பியர் 4 11 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 4:11 வாசித்து பார்க்கும் பொழுது, என் குறைச்சல் நான் இப்படி சொல்கிறதில்லை, எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டு எல்லாம் இருக்கிற இடத்துல எழுமி நின்று எல்லாம் அப்படி கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அப்படியே சந்நிதி முள் வாருங்கள். அல்ல வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் ஸ்டாட்சுக்குள்ளே நீங்கள் வரணும், சந்தோஷமாக வாங்க, சந்தோஷமாக வாங்க. ஆண்டவரே தேங்க்யூலா. உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறதுல எப்படி போவீங்க? சந்தோஷமாக போவீங்க. அதே மாதிரி நீங்கள் தேவ சமூகத்தில் வர நேரத்தில் ஹெவன்லி ஃப்ரெண்டாக இருக்கிற சோத்திரம் போதுமானவராக இருக்கிற ஆண்டவர் பார்க்கும்போது ஹல்லேலூயா சந்தோஷமா வாங்க, ஹாலே சந்தோஷமா வாங்க. ஆண்டவரே கோடி கோடி நன்றி சொல்லுங்க. அல்ல சோத்திரம் பாதிக்கப்பட்டவங்க கூட எவ்வளோ சந்தோஷமா இருக்க நேரத்தில் எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கு, நீங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும். அல்ல நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், உங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் சந்தோஷம் உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஏன்னா மகிழ்ச்சிங்கிற ஒரு விதையா இருக்கிறது, அது வெளியிலிருந்து வர்றது அல்ல, உங்களுக்குள்ளேருந்து வர்றதா இருக்கிறது. உங்களுக்குள்ளே அல்ல மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது, அது அலை சொது கனி தரட்டும், அது கனி தரட்டும். ஹல்லேலூயா, உங்களுக்கு எப்படி வர இருக்குதோ, அது உங்களுக்குள்ள எப்படி வர இருக்குதோ, ஆவியான உங்களுக்குள்ள எப்படி தங்கி இருக்கிறாரோ, அதே போல நீங்க மகிழ்ச்சியை சுமந்திருக்கிற ஒரு பாத்திரம். ஹல்லேலூயா, இன்னைக்கு உங்களுக்குள்ள துக்கம் தான் வருதா, சோறு வருதா, அலை சொத மகிழ்ச்சி வருதா? மகிழ்ச்சியை டெவலப் பண்றீங்களா? தேவ ஜனங்களை மகிழ்ச்சியை டெவலப் பண்றீங்களா? அலை சோத்திர அந்த மகிழ்ச்சியை டெவலப் பண்ணுங்க. அலை சோத்திர அவரை ஏசி இவரை ஏசி அவரை பழிச்சு அவருக்கு எதிராக பேசி கத்தி சண்டை போட்டு உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க, மகிழ்ச்சியா இருங்க. கரங்களை வைத்து ஒரு அலட்சியம் பார்ப்போம். ஹலோ, எத்தனை பேர் நல்ல தீர்மானம், நான் மகிழ்ச்சியா இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். வளைகாப்புன்னு வைக்கிறாங்க, பேபி ஷவர்னு வைக்கிறாங்க, எல்லாம் வளையல்கள் நிறைய போடுறாங்க. எதுக்கு? நல்ல சத்தம் கேட்கட்டும் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். அந்த பெண்கள் அந்த காலத்தில் ரொம்ப சைக்கலாஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகும், டவுனாக இருப்பாங்க. அதை உற்சாகப்படுத்துறதுக்காக நாங்கள் வந்து ஒரு செலிப்ரேஷன், எது உற்சாகம் படுத்துறதுக்காக தான் அந்த சூழ்நிலையை நான் சொல்கிறேன். ஹாப்பினஸ் ஒன்று இருக்குது, அது ப்ளஷர் இருக்குது, அது வெளியிலேருந்து நமக்கு வர்றது. அதே நேரத்தில் ஜாய்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, ரிஜாய்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னதுன்னா தமிழில் சொன்ன ஆனந்தம், பேரானந்தம், அது உள்ளேருந்து வர்றதா இருக்கிறது. கரங்களை போய் தெளிச்சுக்கணும், உள்ளேருந்து வர்றது, அது சிச்சுவேஷன் பேஸ்டாக இருக்காது. ஏதான் பவுல்லாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டார், ஏன்னா உள்ளுக்குள்ளேருந்து வர்ற விஷயம். சூழ்நிலை கைதிகளாக மாறிடாதீங்க, நீங்கள் சூழ்நிலை கைதிகளாக இருக்கக்கூடாது. இந்த மாலை ஆரம்பிக்கு வந்திருக்கேன், நான் ஒரு சூழ்நிலை கைதி கிடையாது. அடுத்தவங்களை துக்கப்படுத்துறதுனால நீங்கள் துக்கமானீங்க, ஒரு சூழ்நிலை கைதி. கத்தர் அப்படி உங்களை வைக்கலை, கத்தர் அப்படி வைக்கலை. உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறார், ஆனந்தத்தை விதைச்சிருக்கிறார், பேரின்பத்தை விதைச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை நீங்கள் டெவலப் பண்ணணும். கரங்களை வைத்து அலட்சியம் பார்ப்போம். இதை டெவலப் பண்ணணும். ஹலோ ஸ்தோத்திரம். இது மேற்கொள்ளணும், இதுதான் எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளணும். கரங்களை வைத்து ஒரு அலட்சியம் பார்ப்போம். ஹலோ, இன்னும் கத்திற்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் நீங்கள் மாறணும். அதான் தேவ சித்தமாக இருக்குது. கிருபை நல்ல பிதாவை நான் நடிச்சோம். தர்மையா நேரத்தில் நாங்கள் எல்லாம் கூடி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை தியானிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எஸ் பிரைஸ் தி லார்ட். ஹலோ, ஆனந்தத்தை குறித்து, அது பேரானந்தத்தை குறித்து பேசுகிறதா இருக்குது. அது வெளியிலேருந்து வர்றது அல்லப்பா, அது உள்ளுக்குள்ளேருந்து புறப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே சுத்தம் நல்ல சிரித்த சந்தோஷமாக இருக்க கிருபை தான். வீட்டில் நல்ல சந்தோஷமாக இருக்கு, நல்ல சிரித்து நல்லா அல்ல, வீட்டில் ஒருத்தர் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவரே. அல்ல சோத்திர குடும்பமாக நல்ல சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. சோத்திரமாக கிருபை தாங்க ராஜா. அல்ல சோத்திர வெளியில் ஒரு டிவி ப்ரோக்ராம் எங்கள் சந்தோஷம், அதுலாம் வேண்டாப்பா, அது மனசு ஆட்டோமேட்டிக்காக கெடுக்கப்படுறதா இருக்குது. அல்ல சோத்திர அதுலேருந்து இருக்கிற ஜனங்களுக்கும் நல்ல விடுதலை நீ தரும்படியாக ஜெபிக்கிறான்ப்பா. அந்த மேன்மையான உடைய வார்த்தையின் மூலமாக உண்டாகிற அந்த சந்தோஷத்தை பிள்ளைகள் அனுபவிக்க நீ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சோத்திரம். நல்ல ஆரோக்கியமாக எங்கள் சபை மக்கள் இருக்கணும், ஆவி ஆத்மா சரத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் ஆண்டு வரேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொன்ன ஆண்டுவன். ஏதோடு கொடுத்துரு. குடும்பத்தை ஒருத்தர் பாதிக்கப்படும் பொழுது முழு குடும்பமே பாதிக்கப்படுற நிலைகள் இருக்கப்பா. என்ன செய்வது, ஏது செய்வதுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சந்தோஷத்தை விதைத்திருக்கிறார். அது அது கொழுந்து விட்டு எரிய நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறாப்பா. எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்க, எப்போ இந்த பிரச்சனை அல்ல சோத்திர உலகம் கொண்டு வந்தாலும் நாங்கள் நல்லா பாட்டு பாடி உண்மை துதித்து கொண்டிருக்க நீர் கிருபை தருவிதான். நீர் எல்லாம் பார்த்து கொள்கிற ஆண்டவர், கத்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்ல கிருபை தான்.
ஒவ்வொருடைய வேலைகள் தொழில்கள் ஊழியர்கள் படிப்பெல்லாம் முயற்சி ஆசிர்வதி. ப்ளஸ் டூ முடித்து காலேஜுக்கு அட்மிஷனுக்காக இருக்கணும், அற்புதங்களை செய்யுங்கப்பா. நல்லா படிக்க எக்ஸாம்ஸ் எழுதிக்கொண்டிருக்கிற செமஸ்டர் எக்ஸாம் எழுதிக்கொண்டிருக்க பிள்ளைக்கு நல்ல கிருபைகளை தாங்க. பிரசவிக்க இருக்கிற பிள்ளைக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாங்கிறச்சா. அந்த பிரசவமாக இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நீ தரும்படியே ஜெபிக்கிறோம்ப்பா. எனக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிற அந்த சோத்திர அவர்களை மகிழ்ச்சியான பிள்ளை தாழ்ச்சியாக நீர் மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டு நீர் ஆசீர்வதியும் எல்லாரும் ஜெயமாக்கி தரும். நீர் மகிழ்ச்சிப்படுற தயவுக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. ஆம் தேவ ஜனங்களே, இந்த நாளின் வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆரோக்கியமான வாழ்விற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிக அவசியம் என்பதை தியானித்தோம். அது மாத்திரமல்ல, நல்ல வார்த்தைகள் மென்மையான வார்த்தைகள் அவசியம் என்று சொல்லி தியானித்தோம். இந்த நாளிலும் கூட மகிழ்ச்சியான ஒரு இருதயம், பிரைஸ் தி லார்ட், ஜாய்ஃபுல் ஹார்ட், அந்த மகிழ்ச்சியான இதயத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே சிருஷ்டித்திருக்கிறார். எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்க, அதுவே நமக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மருந்து அரசியலிருந்து நீங்கள் காக்கப்படுவீர்கள், உங்கள் குடும்பம் காக்கப்படும். அது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை உங்கள் பலன். தொடர்ந்து அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட நிறைவாயிருப்பதாக. எங்களோடு கூட இந்த தொடர்பு கொள்ளலாம். வேறு இந்த திருச்சபைக்கும் செல்லவில்லை என்றால் எங்களோடு கூட கலந்து கொள்ளலாம். எங்களுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்று சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். அதுக்கான லிங்க்ஸ் உங்களுக்கு வரும். ஜைன் ஏஜ் சர்ச் திருநெல்வேலி என்கிற லிங்க் நீங்கள் கிளிக் செய்ய முடியாது கேட்குறேன். தொடர் நித்திய பெரிய ஊழியத்தின் மூலமாக நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள். பிளஸ் சர்வீஸ், எஸ் சர்வீஸ் என்று சொல்லி சிறுவர்களுக்காக வாலிபர்களுக்காக தனித்தனியே ஆராதனைகள் இருக்கிறது. அதிலும் கலந்து கொண்டு நன்மை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தருடைய உன்னத நாம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.